ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ் சர்வைவர் 84 உடைய அன்கட் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி சேலஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இம்யூனிட்டி சேலஞ்ச் பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா ஒருத்தர் இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மறுபடியும். ஸோ அவங்கள பத்தி பார்க்க போறோம். அண்ட் அடுத்தபடியாக நடக்க போற ட்ரைபல் பஞ்சாயத்தில் ஐஸ்வர்யாக்கு என்ன மாதிரி ஆப் இருக்குன்ற வீடியோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரதுக்காக பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகிறதே பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுன் அவர்கள் எல்லா சர்வைவர்ஸுமே இம்யூனிட்டி சேலஞ்சுக்காக வரவேற்கிறார். வரவேற்ற உடனே யார் யாரெல்லாம் வீட்டில் பேசுனீங்களோ, எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறார். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்ஜித் அவர்கள் வந்து இம்யூனிட்டி ஐடியல் ஜெயிச்சதுனால அம்ஜித் அவர்களை கூப்பிட்டு பப்ளிக்காவே இம்யூனிட்டி ஐடியில் கொடுக்குறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி டாஸ்க் போறதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி டிரைபல் லீடர் அவங்க கிட்ட தான் இம்யூனிட்டி ஸ்வாட் இருக்கிறதுனால முதல்ல இம்யூனிட்டி ஸ்வாட கலெக்ட் பண்ணிடுறாரு. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க இம்யூனிட்டி டாஸ்க் உள்ள போலான்னு சொல்லி இம்யூனிட்டி டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்யூனிட்டி சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்டர் சர்வைவ் சர்வைவர்னு சொல்லி உடன் பிளாக்ஸ் எல்லாம் ஒரு டேபிள் மேல கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்ல இருந்து கொண்டு வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டாண்ட் மேல அடுக்கணும். ஸோ அன்ஸ்டேபிள் ஸ்டாண்ட்ன்றதுனால என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அதை ஒழுங்கா அடுக்கணும். அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக் போட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் டேபிளுக்கு யார் போறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி இம்யூனிட்டி டாஸ்க் ஸ்டார்ட் பண்றாரு அர்ஜுன் அவர்கள். நேற்றுக்கு நடந்த ரிவார்ட் டாஸ்க் மாதிரி இன்னைக்கு டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இம்யூனிட்டி ஸ்வாட்க்காக தான் விளையாடுறாங்க. முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வந்து ட்ரைபல் பஞ்சாயத்து இருக்கிறதுனால இம்யூனிட்டி ஸ்வாட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இந்த கேம்லையும் வழக்கம் போல பொறுமையே இல்லாமல் ரொம்ப அவசரமாக விளையாண்டதுனால அவங்களால ஒழுங்காக அடுக்கவே முடியல. வேற மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டஃப் கொடுத்து அடிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்கன்னா சரண் அவர்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிறதும் தெரியல, மூவ் பண்ணி பிளாக்ஸ் எடுக்கிறதும் தெரியல. அந்த அளவுக்கு அழகாக பிரேக்லாம் போட்டு சூப்பராக கேமை புரிஞ்சுட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி லீட் எடுத்துட்டு இருந்தார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேஸ்ட் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, பசில் ரிலேட்டட் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, விஜயலட்சுமி இல்லை வனேசா தான் வந்து டக்கு டக்குன்னு முடிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு நிறையாவே இருந்தது. வேற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல. வேற இந்த இடத்துல வந்து சரண் அவரோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து சூப்பராக டக்கு டக்குன்னு அடிக்க முடிக்கிறாரு. ஒட்டுமொத்த இம்யூனிட் டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சரண் அவர்கள் மற்ற யாரையுமே பார்க்காம அவரோட டாஸ்க் முடிச்சு எப்படியாவது ஸ்வாட் ஜெயிக்கணும்ன்ற வெறியோட அடிக்க முடிச்சுட்டு டக்குன்னு போய் டேபிளில் தொடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு டேபிளில் தொட்டதுனால சரண் தான் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் டிக்ளேர் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரண் அவர்கள் முடிச்சுட்டு திரும்பி போனதுக்கு அப்புறம் கூட அந்த பிளாக்ஸ் எதுவுமே கீழ் விழாமல் ஸ்டேபிளாக இருந்தது. டாஸ்க் ஜெயிச்சதுக்காக அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரணை கூப்பிட்டு இம்யூனிட்டி ஸ்வாட கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த இருக்கிற ட்ரைபல் பஞ்சாயத்தில் நீங்கள் சேஃப், உங்களை ஆர்டர் பண்ண முடியாது. அண்ட் அம்ஜித் கிட்டேயும் இம்யூனிட்டி ஐடல் இருக்கு, ஸோ அவரையும் ஆர்டர் பண்ண முடியாது. சி யூ சூன் கைஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு டே கொம்பர்களுக்கு முடிக்கிறார். ஒரு பக்கம் கொம்பர்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தாவோட சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நந்தாவை காட்டுறாங்க. அடுத்து நடக்க போகிற ட்ரைபல் பஞ்சாயத்து தான் பார்ப்போம் சொல்லி எதிர்பார்ப்பு கூட இருந்தது. வேற இன்னைக்கே காமிச்சிட்டாங்க, அதே வந்து எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நந்தா வந்து கண்டிப்பாக ஃபைனல் விளையாடக்கூடிய ஒரு கேப்பபிள் பிளேயர் தான். இருந்தாலும் வந்து அவர் ஜூரியல் நம்பர் ஒன் பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தா வந்து அவர் வீட்டில் பேசுறதுனால பயங்கர சந்தோஷமாக இருந்தார். அவர் குழந்தையெல்லாம் பார்த்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் செரிஷ் பண்ணிட்டு இருந்தார் நந்தா அவர்கள். ஒரு பக்கம் நந்தா ஃபேன்ஸ்க்காக நந்தாவை காமிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் இம்யூனிட்டி சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொம்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயர் மாதிரி கொளுத்துட்டு அங்கே உட்காந்து ஜாலியாக பாட்டு பாடி பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க பாட்டு பாடி விளையாடினாலுமே இன்னொரு பக்கம் அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா பாட்டு பாடி சந்தோஷமாக இருங்க, நாளைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்து இருக்குல்ல அதில் வச்சு செய்ய போகிறோன்ற மாதிரி தான் இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கார்டர்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வேடர்கள் கவுண்ட் கம்மியாயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அம்ஜித் கிட்டேயும் சரி சரண் கிட்டேயும் சரி இம்யூனிட்டி ஸ்வாட் அண்ட் இம்யூனிட்டி ஐடல் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேஃப். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாராயண் அண்ட் ஐஸ்வர்யா மட்டும்தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா நாராயண் அட்லீஸ்ட் கார்டர்களோடு நல்லாவே பாண்ட் ஆயிட்டு தான் சொன்னோம். வேற ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து சரணோட ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டா இருக்கும். என்னதான் சரண் அவர்கள் வந்து இப்ப வந்து வேடர்களோட இருந்தாலுமே அவர் முன்னாடியே கார்டர்கள் ஏரியாவில் இருந்து தான் வந்திருக்காருன்றதுனால எப்ப வேணா அவர் ஜம்ப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நடக்க போற ட்ரைபல் பஞ்சாயத்துல ஐஸ்வர்யா அகைன்ஸ்ட் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க தான் செகண்ட் ஜூரி ஆகுவாங்க நாங்க நினைக்கிறோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காலிவுட் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.